நாளை இறுதிச் சடங்கு நடைபெறும்னு சொல்லியிருந்தீங்க. உடல் அடக்கம் செய்யப்படுவது இது பற்றிய விவரங்கள் என்ன? தற்போது திரை பிரபலங்களோ அவரது நண்பர்களோ யாரேனும் அஞ்சலி செலுத்த தொடங்கி விட்டார்களா? அவரது உடல் தற்போது எங்க வைக்கப்பட்டிருக்கிறது? நடிகர் ஜூனியர் பாலையாவுக்கு வயது 70, சென்னையில் காலமானார். அவர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு அவ்வப்போது தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்திருந்தார். மேலும் படங்கள் நடிக்காத நேரத்தில் வீட்டில் ஓய்வில் இருந்ததாக அவர் குடும்பத்தாரின் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. அவரது உடல் தற்பொழுது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளது. அவரது உடலுக்கு குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உறவினர்கள், நண்பர்கள், திரை பிரபலங்கள் மற்றும் திரைத்துறையைச் சேர்ந்த முக்கிய நபர்கள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் நேரில் அஞ்சலி செலுத்துவார்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு அவரது குடும்பத்தார்கள் அதிகாரப்பூர்வமாக இந்த இறுதிச் சடங்கு எங்கே நடத்தலாம், எப்போது நடத்தலாம், எத்தனை மணிக்கு நடத்தலாம் என்பது குறித்து அதிகாரப்பூர்வமாக வெளியிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது அவரது உடல் தற்பொழுது அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளது. அதற்கான பணிகளை தற்பொழுது உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கான பணிகளை தற்பொழுது அவர் குடும்ப உறுப்பினர்கள் ஈடுபட்டு வருவார்கள். அதன் பிறகுதான் அடுத்த ஒரு மணி நேரம் அல்லது 2 மணி நேரத்துக்கு பிறகுதான் அவரது உடல் எத்தனை மணிக்கு இறுதிச் சடங்கு செய்வது என்பது குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மாலையே நடைபெறுவதற்கும் அதிகபட்ச வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. நடிகர் ஜூனியர் பாலையா சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 70. இன்று அதிகாலை மூச்சு திணறல் ஏற்பட்ட நிலையில் வளசரவாக்கம் இல்லத்தில் அவரது உயிர் பிரிந்திருக்கிறது. குறிப்பாக பல்வேறு பிரபலமான படங்களில் அவர் குணச்சித்திர வேடங்களில் நடித்திருந்தார். அதிலும் சொல்லப்போனால் கோபுரவாசலிலே, சுந்தரகாண்டம், வின்னர், கும்கி, சாட்டை உள்ளிட்ட பல படங்களில் குணச்சித்திர வேடங்களில் அவர் நடித்திருக்கிறார்.